வெல்கம் பேக் டு ஆர் சேனல் லேர்ன் ஹியர் ஃபார் டிஎன்பிஎஸ்சி இன்னைக்கு நம்ம வீடியோவில் டென்த்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் இருக்கிற ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் லைஃப் லைஃப் அப்படின்ற லெசன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இந்த லெசன் டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் எந்த டாபிக்ஸில் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸில் எவல்யூஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும் பயாலஜி டாப்பிக்கில் எவல்யூஷன் ஒரு டாபிக் இருக்கும் அந்த டாபிக்குக்கு இந்த லெசன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து படிக்கணும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இப்போ என்ன சொல்றாங்கன்னா அர்த் எப்படி ஆச்சு ஏன்னா ஏர்த் எப்படி ஆச்சுன்னு தெரிஞ்சாதானே நம்ம வந்து லைஃப் எப்படி ஆச்சு அப்படின்ற மாதிரி நமக்கு இன்டர்லேட் பண்ண முடியும் ஸோ அதுக்காக அர்த் எப்படி வந்து உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேங் தியரி அப்படின்னு ஒரு தியரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த தியரி தான் வந்து எப்படி இந்த யூனிவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உருவாச்சு அப்படின்றத பத்தி வந்து சொல்லுது ஃபிஃப்டீன் மில்லி பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸ் வந்து உருவாகி இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கும் யூனிவர்ஸ்னால் ஸ்டார்ஸு நிறைய கேஸஸ் இருக்கும் டஸ்ட் இருக்கும் இதெல்லாம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுது ப்ரோ சோலார் சிஸ்டம் வந்து பார்த்தோன்னா அப்படி தான் வந்து கிரியேட் ஆயிருக்கு கேஷியஸ் க்ளவுட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் வந்து சோலார் சிஸ்டம் வந்து கிரியேட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க எர்த் வந்து பார்த்தோன்னா எப்போ ஃபார்ம் ஆயிருக்குன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் இயர்ஸ் முன்னாடி வந்து எர்த் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு ஏர்த்தில் லைஃப் எப்போ வந்து உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் ஏர்த் உருவாகி ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லியன் இயர்ஸுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் வந்து உருவாக்கியிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்து தியரிஸ் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் லைஃப் நம்மளோட இந்த லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா உருவானதுக்கு ரே தியரிஸ் வந்து சொல்லியிருப்பாங்க நிறைய தியரிஸ் நிறைய தியரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து லைஃப் உருவாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதை நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஸ்பெஷல் கிரியேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்லுவாங்க ஏர்த் இஸ் அ டிவின் கிரியேஷன் அதாவது கடவுளால் உருவாக்கப்பட்டதான் இந்த பூமி அப்படின்னு வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சுமே ஆகலை அது வந்து உருவானதுலேருந்து இப்போ வரைக்கும் எந்த சேஞ்சுமே ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அடுத்து ஸ்பான்டேனியஸ் ஜென்ரேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்டெலாம் அதாவது லைஃப்லெஸ் மேட்டர்ல இருந்து உயிரி உயிர் இல்லாத ஒரு பொருள்ல இருந்து தான் வந்து உயிர் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஃபிஷ்ஷஸ் வந்து பார்த்திங்கன்னா மட்ல இருந்து உருவாச்சுன்னு சொல்றாங்க ஃபிராக்ஸ் தவளைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்ட் சாயில் ஈரமான மண்ணில இருந்து உருவாச்சுன்னு சொல்றாங்க அதே மாதிரி பூச்சிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழுகின பொருள்லேருந்து இருந்து உருவாச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்து பயோஜெனிசிஸ் இது வந்து பாத்தீங்கன்னா லூயிஷ் பாஸ்டர் எயிட்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ்டி டூவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பார்னா லைஃப் வந்து ஒரிஜினேட் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப் ஆல்ரெடி எக்ஸிஸ்டான ஒரு லைஃப்ல தான் வந்து இந்த லைஃப் ஒரிஜினேட் ஆச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து அவர் வந்து சொல்லியிருப்பார் என்னென்னா ஒரு ஸ்டெர்லைஸ்டு ஃபிளாஸ்க்கை வந்து ஏர்டைட்டாக மூடி வச்சுட்டு அதில் கில்டி கில்டி ஈஸ்ட் போட்டிங்கன்னா எந்த ஒரு லைஃப் ஃபார்மும் வந்து உருவாகாது இதே அந்த பிளாஸ்க்கு வந்து ஓப்பன் ஆரில் வச்சுட்டீங்கன்னா லிவிங் ஆர்கனிசம்ஸ் வந்து குட்டி குட்டியா புழு மாதிரி நெண்டும் பார்த்தீங்களா தண்ணி ரொம்ப நாள் நம்ம ஒரு பாத்திரத்தில் வச்சுருந்தோம்னா அதை தான் வந்து இவர் வந்து சொல்ல வராரு அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா டெரஸ்டியல் ஆர் காஸ்மிக் ஆரிஜின் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா லைஃப் வந்து கேம் ஃப்ரம் அவுட்டர் ஸ்பேஸ் நம்ம ஸ்பேஸ் இல்லாமல் வெளி ஸ்பேஸ்லருந்தான் வந்து லைஃப் உருவாச்சுன்னு சொல்கிறாங்க யூனிட் ஆஃப் லைஃப் வந்து ஸ்போர்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது வந்து பார்த்தோன்னா ஒரு பிளானட்லேருந்து இன்னொரு பிளானட்டுக்கு வந்து பார்த்தோம்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க இந்த ஐடியாவை வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரானமர்ஸும் வந்து பிலீவ் பண்ணுறாங்க அடுத்து கெமிக்கல் எவல்யூஷன் ஆஃப் லைஃப் இந்த ஐடியா வந்து ஒப்பாரின்றவர் தான் வந்து ஒப்பாரின் அண்ட் ஹால்டேன் அப்படின்றவங்க தான் வந்து ப்ரொப்போஸ் டெவலப் பண்ணியிருப்பாங்க இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இருக்க லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா சீரிஸ் ஆஃப் கெமிக்கல் தான் வந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ எக்ஸிஸ்டிங் நான் லிவிங் இன்ஆர்கானிக் மாலிகுல்ஸ்ல இருந்து வந்தது அதுதான் வந்து இப்போ இருக்கிற டைவர்ஸ் ஆர்கானிக் மாலிகுல்ஸா வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆர்கானிக் மாலிகுலா மாறி அதுக்கப்புறமா அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி கொலாட சிஸ்டமாக மாறி கொலாட சிஸ்டம் வந்து இப்போ இருக்கிற லைஃப் வந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்டும் வந்து பண்ணியிருக்காங்க அடுத்து எவிடன்ஸ் ஆஃப் எவல்யூஷன் இதை மாதிரி ஒரு பரிணாம வளர்ச்சி ஏற்பட்டதுக்கான எவிடென்சஸ் வந்து நிறைய வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எவிடன்சஸ் ஃப்ரம் மார்ஃபாலஜி அண்ட் எவிடன்சஸ் அனாட்ட மின் ரெண்டு இருக்கு ஃபஸ்ட் பாருங்க ஹோமோலகஸ் ஆர்கன் ஹோமோலகஸ் ஆர்கன் என்னன்னா காமன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஆர்கன்ஸ் வந்திருக்கும் ஒரே மாதிரி டெவலப்மெண்ட் பேட்டன் தான் இருக்கும் எம்ப்ரியோஸில் மேமல்ஸோட ஃபோர் லிம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹோமோலக ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும் அதாவது ஹியூமன் ஹேண்டு ஃப்ரெண்ட் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபோர் லிம்ஸ் ஆஃப் எட்டிப்ரஸ் ஷோயிங் ஹோமோலக ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சர் பாருங்கள் ஒரே மாதிரி தான் இருக்குது ஹியூமன் ஹேண்ட் ஃப்ரண்ட் லெக் ஆஃப் எ கேட் ஃப்ளிப்பர் ஆஃப் எ வேல் அண்ட் அ பேட் விங் லுக்ஸ் டிஸிம்லர் இதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா வேற வேறு மாதிரி தான் இருக்கும் அண்ட் அடாப்டட் ஃபார் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இதனுடைய வேல்யூமே என்னது வேறு வேறு தான் தேர் மோட் ஆஃப் டெவலப்மெண்ட் அண்ட் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் போன்ஸ் ஆர் சிம்லர் ஆனால் வந்து அதனுடைய டெவலப்மெண்ட் மோடும் இந்த போன்ஸோட ஸ்ட்ரக்சர் மட்டும் என்னவாக இருக்குது சிம்லராக இருக்குது பாருங்கள் ஆக்சுவலாக என்ன சொல்ல வராங்கண்ணா அதோ இது இது பாருங்க இது இது இதெல்லாம் ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்கறதுக்கு வந்து நமக்கு என்னவா இருக்குது சேமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க அதுதான் வந்து ஹோமோலோகஸ் ஸ்ட்ரக்சர் அனலகஸ் ஆர்கன் செகண்ட் அனலகஸ் ஆர்கன்னா ஆர்கன்ஸ் வந்து பார்க்க சிம்லராக தான் இருக்கும் சிம்லர் ஃபங்க்ஷன்ஸும் தான் பண்ணும் ஆனால் அதனுடைய ஆரிஜின் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் பேட் விங்கு பேர்டு விங்கு இன்செக்ட் விங்கு இது எல்லாத்தோடைய ஃபங்க்ஷனுமே என்னது ஒரே ஃபங்க்ஷன் தான் பறக்கக்கூடிய ஃபங்க்ஷன் தான் ஃபங்க்ஷன் ஆஃப் எ பேட் இது எல்லாமே ஒரே ஃபங்க்ஷன் தான் ஆனால் அதனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குது வேறு வேறு மாதிரி இருக்குது இந்த படத்தில் பாருங்க இதனுடைய ஸ்ட்ரக்சர் பேட் விங்கோட ஸ்ட்ரக்சர் வேற மாதிரி இருக்கும் பேர்ட் விங்கோட ஸ்ட்ரக்சர் வேற மாதிரி இருக்குது இன்செக்ட் விங்கோட ஸ்ட்ரக்சர் வந்து டோட்டலாக வேற மாதிரி இருக்கு ஆனால் அது பெர்ஃபார்ம் பண்ணுற ஃபங்க்ஷன் வந்து ஒன்று தான் அடுத்து வெஸ்டீஜியல் ஆர்கன்ஸ் வெஸ்டீஜியல் ஆர்கன்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபங்க்ஷனல் ஆர்கன்ஸ் தான் சொல்லுவாங்க அதாவது நம்ம உடம்புல அந்த ஆர்கன் இருக்கும் ஆனால் அது வந்து எந்த ஃபங்க்ஷனுமே பண்ணாது அப்படிப்பட்ட ஆர்கன் என்னென்னா நம்ம வயிற்ல வந்து அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா அது வந்து நம்ம வயிற்றில் எக்ஸ்ட்ராவாக ஒரு செதை வளர்ந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அது எல்லாேருக்குமே இருக்கும் ஆனால் அது எந்த வேலையுமே இன்னி வரைக்கும் அது வந்து பண்ணலை ஸோ அது ஆனால் என்ன பண்ணுது நமக்கு சம்டைம்ஸ் ப்ராப்ளம்மை க்ரியேட் பண்ணுது அதனால் என்ன பண்ணுவாங்க அப்பண்டிஸ் ஆப்ரேஷன் பண்ணி அந்த எக்ஸ்ட்ரா க்ரோத்தை வந்து கட் பண்ணி எடுத்து தூக்கி வெளில போட்டுருவாங்க அதுக்கப்புறம் அந்த பர்சன் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருப்பாங்க அதே மாதிரி காக் கா காக்கிக்ஸ் காக்கிக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளோட ஸ்பை ஸ்பைனல் கார்டோட எண்டில் நம்ம உட்காரும் போது மடியும் பார்த்தீங்கன்னா அந்த போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா காக்கிக்ஸ் போன் வந்து இருக்கும் அதுவுமே வந்து எந்த ஃபங்க்ஷனுமே பண்ணலை அது என்ன போன் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா டெய்லாக வந்து டெவலப் ஆகிருக்கும் அந்த போன் தான் இப்போ நமக்கு டெயில் இருக்கா டெய்ல் வந்து கிடையாது நம்ம பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு நம்மளுக்கு வந்து டெயில் வந்து கட் ஆகிட்டு இருக்கும் ஸோ ஆனால் வந்து அந்த போன் வந்து அப்படியே தான் இருக்கும் அது எந்த ஃபங்க்ஷனுமே கிடையாது நம்ம பாடியில அதுதான் வந்து நான் ஃபங்க்ஷனல் ஆர்கனை தான் நம்ம என்ன சொல்றாங்க வெஸ்டீஜியல் ஆர்கன்ஸ்னு சொல்றாங்க அடுத்து அட்டாவிசம் அட்டாவிசம்னா என்னன்னா ரீஅப்பேரன்ஸ் ஆஃப் ஆன்சிஸ்டல் கேரக்டர்ஸ் அதாவது நம்ம முன்னோடிகள் இருக்காங்க பத்தி இப்போ குரங்குல இருந்து தான் மனுஷன் வந்திருப்பான் இல்லையா அதை மாதிரி நம்மளோட முன்னோடிங்க கிட்ட இருந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரீ ரீஅப்பியர் ஆகும் அதாவது ஒரு சில குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா டெய்லோட வாலோட வந்து பிறக்கும் அதே மாதிரி இது எல்லாம் இருக்கிற மாதிரி பாடி ஃபுல்லாக திக்கான ஹேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஹியூமன்ஸ் வந்து வரும் அதுதான் வந்து அட்டாவிசம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி எம்ப்ரி எவிடென்சஸ் ஃப்ரம் எம்பரியாலஜி இருந்து என்னென்ன எவிடென்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பாருங்கள் இந்த ஃபிஷ்ஷு வந்து மேமல்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தோடய எம்ப்ரியோவும் வந்து சேமாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு கரு உருவாகிறதே அந்த எம்ப்ரியோலேருந்து தானே ஃப்ரெண்ட்ஸ் உருவாகுது அந்த எம்ப்ரியோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தோடையுமே ஃபிஷ்ஷுக்கு சல்மேண்டர் டார்டைஸர் ராபிட்டு மேன் எல்லாத்துக்குமே அந்த எம்ப்ரியோ பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் டிஃப்ரென்சேஷன் ஆஃப் த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்டேஜாக டெவலப் ஆகும்போது தான் தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து அதுக்கு வந்து உருவாகும் பாருங்கள் ஃபிஷ்ஷோட எம்ப்ரியோவும் ஒரு மாதிரி தான் இருக்குது வளைஞ்சு அதே மாதிரி சால்மேண்டரோடைய எம்ரியவும் அப்படி தான் இருக்குது ஈவன் ராபிட்டோடதும் அப்படி தான் இருக்குது நெக்ஸ்ட் ஸ்டேஜில் தான் கொஞ்சம் டிஃப்ரென்சியேஷன் தெரியுது தேர்ட் ஸ்டேஜில் தான் டோட்டலாகவே வந்து டிஃப்ரென்சியேஷன் வந்து நமக்கு தெரியுது ஸோ இதுதான் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எவிடென்ஸுன்னு சொல்கிறாங்க பயோஜெனடிக் லா ஆர் ரீகேபுலேஷன் தியரி இதை சொன்ன கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏர்னஸ்ட் ஆக்கிள் இவர் என்ன சொல்கிறாருன்னா ஆண்டோஜெனி ரிகாபுலேட்ஸ் ஃபைலோஜெனி அப்படின்னு வந்து சொல்கிறாரு அதாவது the stages of development of the individual animal repeats the evolutionary history of the entire race of animal அப்படின் வந்து சொல்லிருப்பாங்க அட்து evidences from paleo, paleontology paleontology நான் என்ன அப்படினா fossil பத்தி படிக்கரதுதான் வந்து paleontology நின் சொல்லுவாங்க father of paleontology யாருனா Leonardo Da Vinci தான் father of paleontology நின் சொல்லுவாங்க இந்த ஸ்டடி ஆஃப் ஃபாசில் வந்து நமக்கு எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டு அண்டர்ஸ்டாண்ட் த லைன் ஆஃப் எவல்யூஷன் ஆஃப் மெனி இன்வெர்டிப்ரேட்ஸ் அண்ட் வெர்டிபிரேட்ஸ் எப்படி எப்படிலாம் வந்து இந்த இன்வெர்டிப்ரேட்ஸும் பிரேட்ஸும் ஒரு ஒரு விதமான பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இப்போ இருக்கிற ஸ்ட்ரக்சருக்கு வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சுக்க வந்து யூஸ் ஆகுது இந்த ஃபாசில் ரெக்கார்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவலாக எப்படி வந்து சிம்பிள்லேருந்து வந்து காம்ப்ளெக்ஸ் ஆர்கனைசம் வரைக்கும் எவல்யூஷன் ஆகி வந்திருக்கு அப்படின்றத பற்றி வந்து சொல்லியிருக்கு இந்த மாட இப்போ இருக்கிற பேர்ட்ஸ்லாம் வந்து இப் எப்படி வந்தது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா இந்த பேலண்டாலஜி தான் வந்து நமக்கு பேலண்டாலஜியோடய எவிடென்சஸ் தான் வந்து நமக்கு காமிச்சிருக்கு அடுத்து ஆர்கியோ ஃபிட்ரிக்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஓல்டஸ்ட் ஃபாசில் பேர்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஜுராசிக் பீரியடில் வந்து வாழ்ந்த ஒரு பேர்டு இது தான் வந்து கனெக்டிங் லிங்க் பிட்வீன் ரெப்டைல்ஸ்கோம் பேர்ட்ஸ்கோ ரெப்டைல்ஸ்னா என்ன ஊர்வனம் பல்லி பாம்பு அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா ரெப்டைல்ஸ்கோம் பேர்ட்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற கனெக்டிங் லிங்க் தான் வந்து இந்த ஆர்கியோ ஃபிட்ரிக்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா விங்ஸு ஃபெதர்ஸ் இது இதில் வந்து பார்த்திங்கன்னா ரக்கைகள் இருக்கும் ஃபெதர்ஸோடு சேர்ந்து பேர்டு மாதிரி ரக்கையும் இருக்கும் லாங் டெய்லு கிளாட் டிஜிட் அண்டு கோனிக்கல் டீத் அதெல்லாம் வந்து ரெப்டைல்ஸ்கான கேரக்டிஸ்டிக்ஸ் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனெக்டிங் லிங்க் ரெண்டுத்துக்கும் ரெப்டைல்ஸ்க்கும் பேர்ட்ஸ்க்கும் இல்லை கனெக்டிங் லிங்க்கு தான் இந்த ஆர்கியோ ஃபிட்ரிக்ஸ் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குல்ல ஸோ தான் இந்த கனெக்டிங் லிங்க்குன்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து தியரிஸ் ஆஃப் எவல்யூஷன் எவல்யூஷனாகவே என்ன கிராஜுவல் சேஞ்ச் தானே நம்ம லிவிங் ஆர்கானிசம்ஸோட கிராஜுவல் சேஞ்சு தான் நம்ம எவல்யூஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம் எவல்யூஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தியரி கொடுத்துருப்பாங்க ஒன்று வந்து லமார்க்கு கொடுத்துருப்பாரு இன்னொன்று வந்து டார்வின் வந்து கொடுத்துருப்பாரு இப்போ இந்த ரெண்டு தியரி பற்றி தான் நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் லமார்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லமார்க் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அவர் வந்து ஒரு ஃப்ரெஞ்சு நேச்சுரல் நேச்சுரலிஸ்ட்டு இவரோட இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிலோசஃபிக் ஜோலோ கியூ அப்படின்ற ஒரு தான் வந்து பப்ளிஷ் ஆச்சு இந்த தியரி வந்து தியரி ஆஃப் இன்னெரிடன்ஸ் ஆஃப் அக்வார்ட் கேரக்டர்ஸ் ஆர் யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி ஆர் லமார்க்கிசம் அப்படின்ற மூணு விதமாக வந்து இந்த தியரியை வந்து சொல்லுவாங்க லெமார்க்கோட பிரின்சிபிள்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் வைட்டல் ஃபோர்ஸ் அதாவது லிவிங் ஆர்கனிசம் அதனுடைய பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்ஸோட சைஸ் வந்து கண்டினியூஸாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இந்த இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னெரண்ட் எபிலிட்டி ஆஃப் தன் ஆர்கனிசம் அதாவது ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது அதனுடைய சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அடுத்து என்வராய்மெண்ட் அண்ட் நியூ நீட்ஸ் இப்போது நிறே என்வராய்மெண்ட்டில் வந்து நிறைய சேஞ்சஸ் நடக்குது நிறைய சேஞ்ச் நடக்கும்போது நமக்கு அதுக்கான தேவையும் வந்து ஏற்படுது அதை மாதிரி தேவை ஏற்படும் போது நம்ம அந்த க அந்த என்வாய் சேஞ்சுக்கு வந்து நம்ம அடாப்ட் ஆகணும் இல்லையா அது மாதிரி அடாப்ட் ஆகும் போது தான் நம்ம உடம்புல வந்து புது பார்ட்ஸ்லாம் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அடுத்து யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தேரி யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தேரி என்ன அப்படின்னா ஒரு ஆர்கனிசம் வந்து நம்ம கான்ஸ்ட் கன் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த ஆர்கனிசம் வந்து நல்லா டெவலப் ஆகும் நல்லா ஸ்ட்ரென்த்தன் ஆகும் இதே நம்ம அந்த ஆர்கனை வந்து நம்ம யூஸ் பண்ணலை அப்படின்னா அது கிராஜுவலி இன்னும் ஆகும் டீஜென்ரேட் ஆகும் யூஸ் பண்ணாமல் அப்படியே மக்கி போய்டும் ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜிராஃபி ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு உலகம் தோணுனப்போ ஜிராஃபி எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கழுத்து குட்டியாக தான் இருக்கும் ஆனால் வந்து ஒரு டைமில் என்ன ஆச்சுன்னா கிராஸஸ்க்கெலாம் ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சி வெயில் அதிகமாக இருந்து புல்லே வந்து முளைக்கலை ஸோ ஹைட்டாக இருக்க மரத்தில் தான் அதனுடைய சாப்பாடை தேடி அது வந்து போக வேண்டியதாக இருந்தது அதனால அது கழுத்து நீட்டி நீட்டி அந்த மரத்தை வந்து மரத்தில் இருக்க இலையை சாப்பிடும் போது தான் அதனுடைய கழுத்து வந்து அந்த அளவுக்கு நீட்டாச்சு அப்படின்ற மாதிரி இதுக்கான எக்ஸாம் யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரிக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து சொல்லியிருப்பாங்க அடுத்து பாருங்கள் தியரி ஆஃப் இன்னெரிட்டன்ஸ் ஆஃப் அக்வைட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அதாவது ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனிமல் கிட்ட டெவலப் ஆகுது அதனோட லைஃப் டைம் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்வரான்மெண்டல் சேஞ்ச் அளதான் அதை தான் நம்ம அக்வார்டு கேரக்டர்னு சொல்கிறோம் லமா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அக்வார்டு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இன்ஹெரிட்டன்ஸ் ப்ராசஸ் மூலியமா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு அது பார்த்துட்டோம் செகண்ட் வந்து நம்ம டார்வினிசம் ஆர் தியரி ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷனை வந்து பார்க்க போகிறோம் சார்லஸ் டார்வினோ வந்து ஒரு நேச்சுரலிஸ்ட்டு தான் அவர் இங்கிலாண்டை சேர்ந்தவர் இவர் வந்து பார்த்திங்கன்னா வாயேஜ் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷன் அஞ்சு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோரேஷனை நான் இந்த இது உலகத்தை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போக போகிறாங்க அதுக்கு கப்பலில் போக போகிறாங்க அஞ்சு வருஷம் ஷிப்பில் போகிறாங்கன்னா ஹெச்எம்எஸ் பிகல் அப்படின்ற ஷிப்பில் தான் வந்து சவுத் அமெரிக்காவை வந்து சுற்றி வந்து போக போகிறாங்க அதுக்கு வந்து டாக்டர் ஹென்ஸ்லோ தான் வந்து நாமினேட் பண்ணார் இவரை அந்த வாயர்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி தான் டார்வின் வந்து என்ன பண்ணார்னா உலகத்தில் இருக்கிற நிறைய பா நிறைய பிளேசஸை வந்து விசிட் பண்ணியிருப்பாரு இன்க்ளூடிங் நிறைய ஐலாண்ட்ஸ் பெசிஃபிக் ஐலாண்ட் கேல்பாகோஸ் ஐலாண்ட் இங்கெல்லாமும் வந்து போயிருப்பார் டுவெண்ட்டி இயர்ஸ் வந்து அவர் ரிசர்ச் பண்ணி தான் இந்த தியரி ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷனை வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நேமில் பப்ளிஷ் பண்ணார்னா ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷியஸ் அப்படின்ற நேமில் எயிட்டீன் ஃபிஃப்டி நைனில் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருப்பார் இந்த இவரோட டார்வினிசமோட பிரின்சிபல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சார்ட் எக்ஸ்பிளைன் பண்ண லெமார்க்கிசமோட சார்ட் எக்ஸ்பிளைன் பண்ண மறந்துவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அவர் என்ன சொல்ல வராரு என்வரான்மெண்ட்டில் சேஞ்ச் ஆகுது சேஞ்ச் நடக்குது அதனால் புது ஸ்ட்ரக்சர் வந்து உருவாகுது அந்த புது ஸ்ட்ரக்சர் என்ன ஆகுது டெவலப்மெண்ட் ஆகி நீ சாரி நீட் ஃபார் நியூ ஸ்ட்ரக்சர் அதனால் புதுசாக ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து தேவைப்படுது அதனால் அந்த புது ஸ்ட்ரக்சர் வந்து என்னாகுது டெவலப்மெண்ட் ஆகுது அந்த ஆர்கன் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கன்ஸ் ஆஃப் யூஸ் அண்ட் ஆர்கன்ஸ் ஆஃப் டிஸ்யூஸ் ஆர்கன்ஸ் வந்து யூஸ் ஆகிற ஆர்கன்ஸ் வந்து இன்னெரிட்டன்ஸ் ஆஃப் அடாப்டிவ் கேரக்டர்ஸ் அடுத்த தலைமுறைக்கும் அந்த ஆர்கன் வந்து போகுது ஸோ ஆர்ஜின் ஆஃப் நியூ ஸ்பீஷஸ் வந்து உருவாகுது இதே அந்த ஆர்கனை நம்ம யூஸ் பண்ணலைன்னா அந்த ஸ்ட்ரக்சர் வந்து டீஜென்ரேட் ஆகி போயிடுது அடுத்து பாருங்கள் பிரின்சிபிள் ஆஃப் டார்வினிசம் டார்வினிசமோட பிரின்சிபிள் என்னன்னா ஓவர் ப்ரொடக்ஷன் ஹியூமன் பீங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பா அதாவது நிறைய பாப்புலேஷன் அதிகமாகிட்டே போகுது அதாவது ஹியூமன் பீங்ஸ் வந்து அரித்மெட்டிக் ப்ரொபேஷன் மேனரில் இல்லாமல் ஜாமெண்ட்ரிக் மேனரில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை ஆகி போயிட்டே இருக்காங்க ரீப்ரொடக்ஷன் நடந்துகிட்டே இருக்குது அதாவது அரித்மெட்டிக்னா டூ ஃபோர் எயிட் அப்படி போகும் ஜாமெண்ட்ரி ப்ரோக்ரெஷன் நம்ம மேக்ஸில் பார்ப்போம் இல்லையா ஜியாமெட்ரி ப்ரோக்சனாக டூ ஃபோர் சிக்ஸ்டீன் அது மாதிரி ஒரு கணக்கு இல்லாமல் வந்து பாப்புலேஷன் வந்து ஆகிட்டே போகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து வந்து ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் இது மாதிரி பாப்புலேஷன் அதிகமானதுனால நமக்கு இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கான ஸ்பேஸும் இல்லை ஃபுட்டும் வந்து அவைலபிளாக இல்லை ஆர்கனிசம்ஸ்க்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது விமிட்டடாக தான் இருக்குது இப்போ ஸ்பேஸும் தான் இருக்குது ஃபுட்டோ லிமிட்டடாக இருக்குது ஆனால் வந்து மக்கள் தொகை மட்டும் என்ன ஆகிட்டே இருக்குது பெருகிட்டே போகுது அதனால் காம்படிஷனாக வந்து அதிகமாது அதிகமாகி நம்ம வாழ்கிறதுக்கான இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகுளாக இருக்குது அப்படின்றாங்க மொத்தம் மூணு ஸ்ட்ர என்னென்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரகிள்னா ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரகிள் அதாவது ஒரு சேம் ஸ்பீஷியஸுக்குள்ளே ஸ்ட்ரகிள் நடந்ததா ஹியூமன்ஸ் டு ஹியூமன்ஸ் அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஸ்ட்ரகிள் நடக்குதுன்னா அது இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரகல் இன்டர் ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரகல் அப்படின்னா என்னன்னா டிஃப்ரெண்ட் ஸ்பீஷியஸ்க்குள்ள பிரச்சனை ஆகுது அதுதான் வந்து இன்டர் ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரகிள்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து என்வராய்மெண்டல் ஸ்ட்ரகுள் அதாவது நேச்சுரல் கண்டிஷன்ஸ் லைக் ஹீட்டு கோல்டு எக்ஸ்ட்ரீமாக சூடாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும் நம்ம டெம்பரேச்சர் அதிகமாகச்சுனா என்ன ஆகும் நம்மளால் வாழவே முடியாது இல்லையா அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம் கோல்டாக இருந்தாலும் நம்மளால் இருக்க முடியாது அதே மாதிரி இதுவா நமக்கு மழையே இல்லை மழையே இல்லாமல் தண்ணியே இல்லை அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது இந்த உலகத்தில் வந்து உயிர் வாழ முடியாது ஸோ இதெல்லாம் தான் மூணு ஸ்ட்ரகிள் வந்து அவர் வந்து சொல்லியிருப்பார் அடுத்து அவர் என்ன சொல்கிறாருனா வேரியேஷன்ஸ் பற்றி சொல்கிறார் வேரியேஷன் த அக்கரன்ஸ் ஆஃப் வேரியேஷன் இஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபியூச்சர் ஆஃப் ஆல் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வேரியேஷன் நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு பொதுவான குணம் தான் எல்லா பிளான்ஸ் அண்ட் அனி அனிமல்ஸுமே ஸ்மால் வேரியேஷன் வந்து தேவைப்படுது எவல்யூஷன் நடக்கிறதுக்கு சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் வந்து தேவைப்படுது தார்வினை பொறுத்த வரைக்கும் ஃபேவரபிள் வேரியேஷன்ஸ் தான் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லானது ஆர்கனிசம்ஸ்க்கு அன்ஃபேவரபுள் வேரியேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹார்ம்ஃபுல்லானது அது வந்து யூஸ்லெஸ்ஸும் கூட ஆர்கனிசம்ஸ்க்கு அடுத்த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்டார் நேச்சுரல் செலக்ஷன் அதாவது இந்த மாதிரி நம்ம வந்து வாழ்கிறதுக்கே போரா போராடிட்டு இருக்கும் போது ஆர்கனிசம்ஸ் வந்து பார்த்தோன்னா அந்த சேலஞ்சை ஓவர் கம் பண்ணி யார் வராங்களோ அவங்க தான் இந்த உலகத்தில் வந்து சர்வை பண்ண முடியும் அடாப்ட் ஆகி அந்த ஸ்ட்ரகுலை வந்து ஓவர் கம் பண்ணி வரவங்களால தான் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைஃபுக்கே அவர் சொல்ல வர லெசனாக கூட நம்ம எடுத்துக்கலாம் எந்த ஒரு ப்ராப்ளமையும் நம்ம வந்து தாங்கிட்டு நம்ம வந்து முன்னேறி வந்தோம்னா தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் இந்த உலகத்தில் சர்வை பண்ண முடியும் இல்லாட்டி வந்து நம்மளால் வந்து சர்வை பண்ண முடியாது அதை அவர் அப்போவே வந்து சொல்லியிருக்கா பாருங்க எல்லா ஸ்ட்ரகுலையும் தாண்டி யார் வந்து எந்த ஒரு ஜீவராசி வந்து வருதோ அதால் மட்டும்தான் இந்த உலகத்தில் வந்து சர்வே பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு இந்த ஃபே இந்த சேலஞ்சஸ்ஸாம் ஃபேஸ் பண்ண முடியாதது வந்து இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கே வந்து அன்ஃபிட் அன்ஃபிட் டு சர்வை அண்ட் டிஸ்அப்பியர் அது வந்து அழிஞ்சே போகுது ஸோ த ப்ராஸ் ஆஃப் செலெக்ஷன் ஆஃப் ஆர்கனிசம் வித் ஃபேவரபிள் வேரியேஷன்ஸ் தான் வந்து நம்ம நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம் அடுத்து வந்து ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷியஸ் டார்வினை பொறுத்த வரைக்கும் நியூ ஸ்பீஷியஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆரிஜினேட் ஆகுதுன்னா பை கிராஜுவல் அக்குமுலேஷன் ஆஃப் ஃபேவரபிள் வேரியேஷன்ஸ் ஃபார் ஏ நம்பர் ஆஃப் ஜென்ரேஷன்ஸ் தான் வந்து நம்ம ஆரிஜினீஷியஸ்னு சொல்கிறோம் அடுத்து இந்த சார்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாப்புலே இந்த சார்ட் மொத்தமாக அப்படியே சொல்லிவிடும் அவரோட ப்ரின்சிபிள்ஸ் எல்லாம் ஓவர் ப்ரொடக்ஷனாக இருக்குது பாப்புலேஷன் ஓவராக இருக்குது அதனால் ஸ்ட்ரகிள் ஆக ஸ்ட்ரகிள் ஆகிறோம் நம்ம எக்ஸிஸ்டன்ஸ்க்கே ஸ்ட்ரகிள் ஆகிறோம் ஸோ வேரியேஷன் வந்து தேவைப்படுது வேரியேஷன் வந்து பார்த்திங்கனா ஆர்கினிசம் எலிமினேட் ஃப்ரம் த என்ராயன்மெண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் செலெக்ஷன் நேச்சுரல் செலெக்ஷன் தான் என்ன ஆகுது சர்வைவல் ஆஃப் த ஃபிஸ்டஸ் எவெல்லாம் ஃபிட்டஸ்ட்டோ அவனால் மட்டும் தான் இங்கே சர்வை ஆக முடியும் அடுத்து இன்னரிட்டன்ஸ் ஆஃப் அக்வார்டு கேரக்டர்ஸ் அதுலேருந்து கிராஜுவல் அக்குமிலேஷன் ஆஃப் ஃபேவரபிள் கேரக்டர்ஸ் அண்ட் ஆரிஜின் ஆஃப் நியூ ஸ்பீஷஸ் இதுதான் வந்து ஃப்ளோ சார்ட்டு அடுத்து பாருங்க வேரியேஷன் ஓகே என்ன அப்படின்னா டிஃப்ரென்ஸ் ஃபவுண்ட் அமௌண்ட் இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் த சேம் ஸ்பீஷஸ் அண்ட் ஆஸ்பிரிங் ஆஃப் த சேம் பேரண்ட் அதாவது என்னென்ன டிஃப்ரென்ஸ் சேம்ஸ் அதாவது நம்ம அப்பாக்கும் நம்மளும் பார்த்தோன்னா ஒரே ஸ்பீஷியஸ் தான் நம்ம ஆனா வந்து என்ன என்னவா இருக்கும் ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நமக்கும் நம்ம அப்பாக்கும் வந்து வேறுபடும் இல்லையா தான் வந்து வேரியேஷன் வந்து சொல்றாங்க வேரியேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுது எவல்யூஷன்ல எவல்யூஷன் வேரியேஷன் இல்லாமல் எவல்யூஷனே வந்து பாசிபிள் கிடையாது அப்படின்னு வந்து சொல்றாங்க வேரியேஷன் வந்து ரெண்டு டைப்பாக வந்து சொல்லுவாங்க சொமாட்டிக் வேரியேஷன் அண்ட் ஜெர்மினல் வேரியேஷன் சொமாட்டிக்னாவே வந்து பார்த்தீங்கன்னா பாடி செல்ஸ் தான் நம்ம ஜென்ரலாகவே வந்து சயின்ஸில் சொமாட்டிக் செல்ஸ்னாவே என்ன அர்த்தம் நார்மல் பாடி செல்ஸ் இன்னும் ஜர்ம் செல்ஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரீப்ரொடக்ஷன் பண்ணுற செல்ஸ் அதாவது மேலே ஸ்பெர்ம் ஓவம் அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த செல்ஸ்லாம் வந்து ஜேர்ம் செல்ஸ்ன்னு சொல்லுவோம் சொமேட்டிக் செல்ஸ்னால் மற்ற பாடி பார்ட்ஸில் இருக்க செல்ஸ் எல்லாம் நம்ம சொமாட்டிக் செல்ஸ்ன்னு வந்து சொல்லுவோம் அதாவது வேரியேஷன் விச் அஃபெக்ட்ஸ் த பாடி செல்ஸ் அதாவது சொமேட்டிக் செல்ஸ் அஃபெக்ட் பண்ணால் அது வந்து பார்த்திங்கன்னா என்ன வேரியேஷன் சொமாட்டிக் வேரியேஷன் சொல்லுவாங்க இந்த வேரியேஷன் வந்து இன் நாட் இன் நாட் ஹெரிட்டபிள் அதாவது இது வந்து இது வந்து என்ன ஆகாது இன்னொரு ஜென்ரேஷனுக்கு வந்து ட்ராவல் ஆகாது தே அக்கர் டியூட்டி என்வரான்மெண்டல் ஃபேக்டர் இந்த என்வரான்மென்ட் ஃபேக்டரால் தான் அந்த சொமேட்டிக் வேரியேஷன் வந்து நடந்திருக்கும் அடுத்து ஜெர்மினல் வேரியேஷன் ஜெர்மினல் வேரியேஷன்னா ஜெர்ம் செல்ஸில் நான் சொன்ன இல்லையா ரீப்ரொடக்டிவ் செல்ஸ் அதில் நடக்கிற வேரியேஷன்ஸ் தான் வந்து ஜெர்மினல் வேரியேஷன் சொல்லுவாங்க தே ஆர் இன்ஹெரிட்டட் அதாவது ரீப்ரொடக்டிவ் செல்ஸில் சேஞ்ச் ஆனாவே என்ன ஆகும் அடுத்த தலைமுறைக்கும் அது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும் தே மே இன் ஆன்சிஸ்டர் ஆர் மே மே அக்கர் சடன்லி நம்மளோட முன்னோர்கள் கிட்ட இருந்தும் வரும் இல்ல திடீர்னும் கூட கிட்ட வந்து அந்த வேரியேஷன் வந்து நடக்கும் இந்த ஜெமனல் வேரியேஷன் வந்து ரெண்டா பிரிப்பாங்க கண்டினியூஸ் வேரியேஷன் அண்ட் டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் சொல்லிட்டு கண்டினியூஸ் வேரியேஷன் வந்து பிளக்சுவேட்டிங் வேரியேஷன் சொல்லுவாங்க இது வந்து அக்கர் பை த கிராஜுவல் அக்குமுலேஷன் இன் த பாப்புலேஷன் அதாவது ஸ்கின் கலர் ஹைட்டு வெயிட் கலர் ஆஃப் தை இதெல்லாம் தான் வந்து கண்டினியூஸ் வேரியேஷன் சொல்றாங்க அடுத்து டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் என்னன்னா சடன் சேஞ்ச்னால வர்றது அதாவது லார்ஜ் வேரியேஷன்ஸ் வந்து யூஸ்ஃபுல் கிடையாது எவல்யூஷனுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹியூமன் கிட்ட இருக்கிற ஐ மீன் ஒரு சிலருக்கு வந்து ஆறு விரல் இருக்கும் அதெல்லாம் தான் வந்து என்ன சொல்கிறாங்க டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் வந்து சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க முன்னோர்களுக்கு இப்போது தாத்தாக்கு வந்து அது மாதிரி ஆறு வில இருந்தால் பேரனுக்கும் அது மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷனில் வந்து சொல்லுவாங்க இந்த டிஸ்கன்டினியூஸ் வேரியேஷன் தான் வந்து மியூட்டேஷன் தியரிக்கு வந்து பேஸாக இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த மியூட்டேஷன் தியரியை கொடுத்தது யாருனா டி வேர் டி விரிஸ் அப்படின்றவர் தான் இந்த மியூட்டேஷன் தியரியை வந்து கொடுத்துருப்பாரு மியூட்டேஷனுக்கும் வேரியேஷ்கோனுக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்னென்னா இந்த ரெண்டுமே வந்து எவல்யூஷனுக்கு யூஸ் ஆகிற ஒரு ப்ராசஸ் தான் மியூட்டேஷன் வந்து பார்த்தோன்னா டிஎன்ஏவில் நடக்கிற எரர்னால வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டி அக்கர் எரர்ஸ் அக்கரிங் இன் டிஎன்ஏ டியூரிங் ரெப்ளிகேஷன் ஆர் எக்ஸ்போஷர் டு யூவி ரேஸ் ஆர் கெமிக்கல்ஸ் டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆனால் தானே நம்மளால் புது உயிர் வந்து ஜென்ரேட் ஆகும் அதில் ஏதாவது ஒரு எரர் நடந்துச்சுனா தான் இந்த மியூட்டேஷன் வந்து நடக்கும் தான் வந்து வேரியேஷனுக்கு வந்து காரணமாக இருக்குது அதே மாதிரி இண்டிவிஜுவலில் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் கொண்டு வரதோ இந்த மியூட்டேஷன் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து பேலியோ பேட்டனி பேலியோ பேட்டனி அதாவது பேலியோ நம்ம கூட இப்போ பேலியோ டயட்னு சொல்லுவோம்ல பேலியோன்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ் பேலியோனாவே ஓல்டு தான் நம்ம வந்து ஹிஸ்ட்ரியில் கூட படிச்சிருப்போம் ஹிஸ்ட்ரிலையும் வந்து இந்த பேலியோ அப்படின்னு பேலியோலித்திக் மீசோலித்திக் அதெல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா அதுதான் அந்த பேலியோன்ற வேர்ட் என்ன அப்படின்னா ஓல்டு அர்த்தம் அதே மாதிரி பேலியோ டயட்னு இப்போ ஃபேமஸாக இருக்குது பார்த்தீங்களா பேலியோனா நான் பழங்காலத்தில் என்ன சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பச்சை காய்கறி அதனால் சாப்பிட்ற மரத்தில் கிடைக்கிறது அப்படியே பச்சையாக தானே எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஸோ அது மாதிரி பச்சையாக எல்லாத்தையும் சாப்பிட்றதா நம்ம பேலியோ டயட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதை தான் வந்து பேலியோனாவே என்னது ஓல்டுன்னு அர்த்தம் பேலியோ பாட்டனின்னா பாட்டினா பிளான்ஸை பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் பேலியோ பாட்டினா என்ன அப்படின்னா ரெக்கவரி அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ஸ் ரிமைன் ஆஃப் ஜியாலஜிக்கல் பாஸ்ட் அதாவது நம்ம பிளான்ஸ்லாம் வந்து அழிஞ்சு போயிட்டு இருக்கோம் நிறைய பிளான்ஸ் வந்து மண்ணில் புதைஞ்சி போயிட்டு இருக்கோம் அதெல்லாம் நம்ம ரெக்கவர் பண்ணி அதை பத்தின அதனுடைய பாஸ்ட்டை பத்தி நம்ம படிக்கிறதா நம்ம பேலியோ பாட்னி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இம்பார்டன்ஸ் ஆஃப் ஃபாசில்ஸ் என்ன அப்படின்னு தே த்ரோ லைட் ஆன் ஃபைலோஜனி அண்ட் எவல்யூஷன் ஆஃப் பிளான்ஸ் பிளான்ட் எவல்யூஷன் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது இது வந்து ஹிஸ்டாரிக்கல் அப்ரோச் பிளான் கிண்டம் பிளான் கிடைமை பத்தி நம்ம ஒரு ஹிஸ்டாரிக்கல் அப்ரோச் தெரிஞ்சுக்கலாம் ஃபாசில் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்டை கிளாஸிஃபை பண்ண வந்து யூஸ் ஆகுது இது வந்து டிஸ்கிரிப்டிவ் அண்ட் கம்பேரிட்டிவ் அனோட்டமியில வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகுது அடுத்து பாருங்க கேஸ்பர் மரியா வான் ஸ்டீன்பர்க் இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் பேலியோ பாட்னி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அடுத்து பீர்பால் சஹானி இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் பேலியோ பாட்னி அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்து ஃபாசிலைசேஷன் ஃபாசிலைசேஷன்னா நமக்கு தெரியும்ல ப்ரா ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ஃபாசல்ஸ் இந்த த ராக் இஸ் கால் ஃபர்ஸிலைசேஷன் அதாவது இந்த ராக்ஸுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா இதை மாதிரி சில அந்த காலத்தில் யூஸ் பண்ணிடுற இதெல்லாம் வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா படிஞ்சு போயிருக்கோம் இல்லையா அதை தான் நம்ம ஃபர்ஸிலைசேஷன் வந்து சொல்லுவோம் இந்த மெத்தட்ஸ் ஆஃப் ஃபாஸ்டிலைசேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெட்ரிஃபிகேஷன் மோல்ஸு அண்ட் கேஸ்ட்டு கார்பனைசேஷன் ப்ரிசர்வேஷன் கம்ப்ரெஷன் அண்ட் இன்ஃபில்ட்ரேஷன் இதை பற்றிலாம் அந்த அளவுக்கு டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேணா ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட்டு நேம் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க போதும் அடுத்து பார்த்திங்கன்னா லிவிங் ஃபாசல் இப்போ இருக்கிற லிவிங் ஃபாசல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கின்கோ பி பிலோபா இதான் வந்து லிவிங் ஃபாசல் வந்து சொல்கிறாங்க ஃபாஸ்டலோட ஏஜை தெரிஞ்சிக்க நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம்னா ரேடியோ ஆக்டிவ் கார்பன் டேட்டிங் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த மெத்தடை வந்து டிடெ கண்டுபிடிச்சது யாருன்னா டபிள்யூஎஃப் லிப்பி நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் தான் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க அதாவது கா அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் எல்லாமே கார்பனை தான் கன்சியூம் பண்ணும் அந்த கார்பனை கன்சியூம் பண்ண அது இறந்ததுக்கு அப்புறமா அது கார்பன் கன்சப்ஷனை வந்து நிறுத்திடும் ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் டிகேஇங் அழுகிற ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அந்த டைம் அந்த டெத்துக்கோ நம்ம கண்டுபிடிச்சதுக்கோ உள்ள டைம் பீரியடை கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சி ஃபோர்டின் இருக்குதோ அதனுடைய பாடியில் அதை வச்சு தான் அதனுடைய டைம் பீரியடை வந்து இவங்க கால்குலேட் பண்ணுறாங்க அடுத்து திருவக்கரை ஃபாசில் உட் பார்க் இது வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாட்டில் வந்து இருக்குது இது என்னன்னா ஒரு மரம் வந்து அந்த காலத்தில் அழிஞ்சு போயிட்ருக்கோம் அது என்ன ஆகும்னா கொஞ்ச நாள் இதுவாக மேலே அது மேலே படிஞ்சு படிஞ்சு படித்து மண் மண்ணெலாம் சேர்ந்து படிஞ்சு படிஞ்சு அது ஒரு பெரிய பாறையாக வந்து மாறிடும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் இவங்க பார்க்கும்போது அந்த ம அதில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்ஸ் மாதிரி மரத்தில் எப்படி ரிங்ஸ் இருக்குமோ அது மாதிரி வந்து இந்த பாறையில் வந்து ரிங்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து வந்து எத்தனோ பாட்னி அதாவது எத்தனோ பாட்னின்னா நம்ம அந்த சித்த வைத்தியம் நம்ம மூலிகை அதெல்லாம் நம்ம படிப்போம் இல்லையா மூலிகை செடி அதெல்லாம் படிப்போம் இல்லையா அதான் எத்தனோ பாட்னின்னு சொல்லுவாங்க ஸ்டடி ஆஃப் ஏ ரீஜன்ஸ் பிளான்ட் அண்ட் தேர் ப்ராக்டிக்கல் யூஸ் நம்ம நம்மளை சுற்றி என்னென்ன பிளான்ஸ் இருக்குது அதனுடைய ப்ராக்டிக்கல் யூஸ் என்ன அந்த பிளான்ட்லருந்து நான் நம்மளோட எந்த நோயை போக்க முடியும் அது நமக்கு எந்த விதத்தில் யூஸ் ஆகுது அப்படின்றத பற்றி படிக்கிறதா நம்ம எத்தனோ பாட்னி அப்படின்னு வந்து சொல்கிறோம் இந்த எத்னோபாட்னே இந்த டேர்மை காயின் பண்ணுற பண்ணவர் வந்து ஜே டபிள்யூ ஹாஷ்பெர்கர் அப்படின்றவர் தான் இந்த டேர்மை வந்து காயின் பண்ணுவார் இந்த எத்தனோபாட் பாட்னி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ட்ரெடிஷ்னல் யூஸ் ஆஃப் பிளான்ஸ் அதை பற்றி தெரிஞ்சிக்க வந்து யூஸ் ஆகுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்தெந்த பிளான்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லு என்னென்ன கணக்கு தெரியாத நிறைய பிளான்ஸ் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு இல்லையா அதை பற்றி தெரிஞ்சிக்க வந்து யூஸ் ஆகுது அதே மாதிரி நிறைய இதுக்கு கெமிஸ்ட்டுக்கு ஃபார்மாகாலோஜிஸ்ட்டுக்கு ஹெர்பல் மெடிசன் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களே அவங்களுக்குலாம் வந்து இது ஒரு யூஸ்ஃபுல் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனாக வந்து இருக்கு அதே மாதிரி ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மெடிசனல் பிளான்ஸ் எல்லாம் வந்து அதனுடைய ரூட்ஸு லீஃப் ஃப்ளவர்ஸு இது எல்லாத்தையுமே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்கன்னா என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் அடுத்து ஆஸ்ட்ரோபயாலஜி ஆர் எக்ஸோபயாலஜி அதாவது ஆஸ்ட்ரோபயாலஜினா தான் என்னன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரா டெரஸ்டர் லைஃப் இந்த யூனிவர்ஸ் அதுதான் வந்து ஆஸ்ட்ரோபயாலஜின்னு சொல்லுவாங்க ஆரிஜின் எவல்யூஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லைஃப் இன் த யூனிவர்ஸ் அண்ட் இன்வெஸ்டிகேட் த பாசிபிலிட்டி ஆஃப் லைஃப் இன் அதர் வேர்ல்டு அதாவது நம்ம ஏர்த்தில் மட்டும் இல்லாமல் இன்னொரு வேற்று வேற்றுக்கரகத்துலையும் வந்து என்ன இருக்குது நம்மளால் உயிர் வாழ முடியும் லைஃப் அங்கேயும் வந்து இருக்க முடியும் அப்படின்றத பற்றி படிக்கிறதா இந்த ஆஸ்ட்ரோபயாலஜின்னு வ ஆஸ்ட்ரோபயாலஜி இந்த மேஜர் கான்செப்ட் ஆஃப் ஆஸ்ட்ரோபயாலஜி வந்து ஹேபிட்டபிள் ஜோன் அதாவது எந்த பிளானட் வந்து உயிர் வாழ் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் லைஃப்பை சப்போர்ட் பண்ணுது அப்படின்றத வந்து பற்றி படிக்கிறதா எந்த பிளானெட் வந்து இந்த ரெண்டு க்ரைட்டீரியாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அந்த ரெண்டு பிளானெட்லேயுமே நம்மளால் உயிர் வாழ முடியும் அதாவது என்னென்னா அந்த பிளானெட்டில் ரைட் மாஸ் டு ரீட்டெயின் அண்ட் அட்மாஸ்பியர் அட்மாஸ்பியர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும் அதுக்கான மாசும் வந்து அங்கே இருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரைட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சன் தட் இட் ஆலோஸ் லிக்விட் வாட்டர் டு எக்ஸிஸ்ட் சன்னு கிட்ட வந்து ஒரு கரெக்டான டிஸ்டன்ஸில் அது இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் அங்கே வாட்டரும் லிக்விட் வாட்டர் வந்து அங்கே அங்கே வந்து இருக்க முடியும் அந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கோல்டாகவும் இருக்கக்கூடாது அதை தான் கோல்டி லாக் ஜோன் ஃபார் லைஃப்னு வந்து சொல்கிறாங்க எர்த் மட்டும் தான் ஒரே ஒரு பிளானட் இந்த சோனார் சிஸ்டம் இந்த கோல்டி லாக் ஜோனில் இருக்கிற ஒரே ஒரு பிளானட் எதுனா ஏர்த் மட்டும் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நாசா வந்து பார்த்தீங்கன்னா நாசா இஸ் டெவலப்பிங் த மாஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஆஸ்ட்ரோபயாலஜி investigate இன்வெஸ்டிகேட் அண்ட் relevant ரெலவெண்ட் environment न, on ஆன் மார்ஸ் மாஸில் போய் நம்மளால் உயிர் வாழ முடியுமா அப்படின்னு சொல்லி ரிசர்ச் இருக்கோங்க நாசாவில் வந் நாசாவில் வந்து பண்ணிகிட்டுருக்காங்க ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெசன் இது ரொம்பவே ஈஸியான லெசன் கண்டிப்பாக இந்த லெசன்ஸ்லேருந்து கொஷின்ஸ் கேட்டிங்கன்னா இந்த லெசன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம் என்னோட டீச்சிங்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் டெய்லி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டட் வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்னோட சேனலை வந்து நீங்கள் சஜெஸ்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்